எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த இதில் வந்துட்டு பேப்பர் வெயிட் நிறையா செய்வாங்க. இப்போ நம்ம ராக் வச்சு பேப்பர் வெயிட் செய்ய போகிறோம். இந்த ராக்கில் பெயிண்ட் பண்ணி நம்மளுடைய பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ராக்கில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது குட்டீஸ்க்கு பேக் சைடில் அந்த ஸ்மைலி இது வரைஞ்சது. இப்போ வந்து நம்ம இது வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ராக் எடுத்துக்கோங்க. அந்த கல் வந்து கடைகளுக்கு கிடைக்கும், இல்லைனா நீங்கள் நார்மலாக தேடி பார்த்திங்கன்னா மண்ணுகளில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி மூணு ப்ரஷஸ் வாங்கிக்கோங்க. அந்த இது வந்து இதில் வந்து சைஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டோனில் வந்து நான் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒயிட் கலர் வந்து இந்த மாதிரி இந்த தான். இதில் மொத்தம் 6 கலர்ஸ் இருக்குது. ஃபேப்ரிக்காக கேம்லின்லேயும் கிடைக்கிது, ஃபெவிக்ரில் ஐட்டம்ஸ்லேயும் கிடைக்கிது. 90 ரூபாய் வருது. ஸோ இதெல்லாம் தேவை. இது போக நமக்கு இந்த ப்ரஷஸை வந்து துடைக்கிறதுக்கு வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பென்சில்லே எந்த பென்சிலுக்கு ஓகே, நார்மலாக நம்ம ரைட் பண்ணுற பென்சில் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண ஸ்டோன் காஞ்சதுக்கப்புறம் அது மேலே இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். நம்ம இப்போ நான் வந்து ஷீ ஹவுஸ் போட்டிருக்கேன், இதே நீங்கள் லைட் ஹவுஸ் போட்டிருக்கேன். இதே இது நீங்கள் வேறு பிக்சர்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். மீடியம்ஸ் எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? ஆனால் நமக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட்டு இப்போ நம்ம கேன்வாஷில் பண்ணுறதை நம்ம ராக்கில் பண்ணுறோம், அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அந்த ராக்குள்ள இமேஜ் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வரைய முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சும்மா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கல் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி பாறை மாதிரி கூட போட்டுக்கலாம். இதில் வந்து நான் ரெண்டு இதை கூட நம்ம வரையலாம். இப்போ லைட் ஹவுஸே வந்து டே டைம் அண்ட் நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வரையலாம். இது வந்து சீயோட கடல் மட்டம் எவ்வளோ தூரம் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் புஷஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட் ஹவுஸை சுற்றி. கொஞ்சம் இடங்களில் லைட் ஹவுஸை சுற்றியும் இந்த மாதிரி டே டைம்னால் நம்ம இந்த மாதிரி க்ரோஸ் போட்டுக்கலாம், சன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சன்னுக்கு பதிலாக அதை நம்ம நிலாவை மாற்றிக்கலாம், மூணாக மாற்றிக்கலாம். இப்போ பிளாக் வந்து லைட்டாக வச்சுக்கோங்க, ரொம்பலாம் வைக்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைனாலும் இப்படி ஆன் த ஸ்பாட்டில் மிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு தனியாக மிக்ஸ் பண்ணுற பேலட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பிளாக்கும் இந்த மாதிரி ரெட்டும் மிக்ஸ் பண்ணோன்னா ப்ரௌன் கலர் வரும் நமக்கு. அந்த ப்ரௌன் கலரை நீங்கள் டேரெக்டாக எடுத்து அப்ளை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் டேரெக்டாகவே இதில் வச்சு எனக்கு மிக்ஸ் பண்ண பழக்கம் அப்படின்றனால நான் இதில் வந்து டேரெக்டாகவே ப்ரௌன் கலர் கொண்டு வரதுக்கு இந்த ரெண்டு கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சில இடங்களில் பிளாக்கும் ஒரு சில இடங்களில் ரெட்டும் அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இதே நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணோன்னா ஒரே ப்ரௌன் மட்டும்தான் இதில் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணுறேன். இப்போ அந்த கலர்ஸ் இன்னும் ப்ரெஷ்ஷில் நிறையா ஆயிடுச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கெங்கே பிளாக் வருமோ அந்த இடத்துலலாம் அந்த கலர்ஸை நம்ம அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. லைட் ஹவுஸில் வந்து இந்த மாதிரி இன்னும் ஒல்லியாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு இது போடலாம், ஹோல்ஸ் மாதிரி போடலாம். அந்த அது வந்து டார்க்காக இருக்கும். நான் மிட் நைட்டில் வரைகிறேன், ஸோ அந்த மாதிரி போடுறேன். ஸோ டார்க்காக தான் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா டே டைமில் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் எல்லோ கலர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளாக் போடுறோம்ல அந்த ஹோல்ஸு அந்த இதெல்லாம் நீங்கள் எல்லோ கலர் போட்டுக்கலாம். அஷ்யூர் லேக்கெட் இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த க்ரீன் கலர் போட போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து ஒரே ஒரு க்ரீன் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் லைட் கலராக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்து வச்சுட்டு அது மேலே லைட்டாக க்ரீனை மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு லைட் க்ரீனாக மாறிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிளாக்கோட லைட்டை மிக்ஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீனும் கொஞ்சம் கிடச்சிரும். அதுக்கு மேலே நான் டார்க் எடுத்து லேஸாக வைக்கும்போது லைட்டாக டார்க் அண்டு லைட் க்ரீன் ரெண்டு க்ரீனுமே எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். இப்போது இது வந்து லைட் ஹவுஸ் வந்து பாறைகள் மேலே தண்ணி விழுகிறனாலும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துல பாசி படர்ந்துருக்கும். அதனால் நான் லைட் லைட்டாக அங்கங்கே க்ரீன் போடுறேன். இப்போ ஒயிட் வச்சு லைட்டாக ரொம்ப லைட்டான ப்ளேசஸும் தெரியணும் அப்படின்றதுக்காக மிட் நைட்டில் எப்படி லைட் இந்த மாதிரி கலர் வேரியேஷன் தெரியும் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ லைட் ஹவுஸ் கீழே இருக்கு இல்லையா, ஸோ லைட் ஹவுஸோட ஷேடோ போடுறதுனால நமக்கு லேஸ் லேஸாக அந்த கலர்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால நம்ம இங்கே கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இல்லைன்னா பிளாக்காக தான் தெரியும், இருட்டலை இருட்டில் எல்லாமே பிளாக்காக தான் தெரியும். அடுத்து வந்து சி பண்ணுறோம். சி வந்து நமக்கு வானத்தை விட கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த இப்போ டார்க் ப்ளூ தான் இருக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா நான் ஸ்கை ப்ளூ வந்து டேரெக்டாக ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நான் டேரெக்டாக ஒயிட் வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ளூ வந்து கலந்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்படி பண்ணும்போது எனக்கு ஸ்கை ப்ளூ வந்து மிக்சிங்கில் கிடச்சிருது. நீங்கள் டேரெக்டாக பேலட்டில் கூட
ரெண்டு பங்கு ஒயிட்டும் ஒரு பங்கு ப்ளூவும் அப்படின்ற மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால எனக்கு இந்த ஸ்ட்ரோக்ஸ் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக நான் டைரெக்டாக இந்த கல்லில் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாக கூட விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த இப்போ நான் பண்ணக்கூடிய அந்த சில விஷயங்கள்லாம் அந்த லேசியஸாக பண்ணிட்டு கூட விட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வரல அப்படின்னா அடுத்து பண்ணக்கூடிய 3D எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் வேணும் அப்படின்றத நிறையா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த இதை நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து அலைகள் வந்து அந்த பாறை மேலே மோதுறதுனால அப்போ ஒயிட்டாக தெரியும் இல்லையா, அந்த அலைகள் வந்து அதை நம்ம அந்த எஃபெக்ட்டுக்காக இந்த ஒயிட் வைக்கிறோம் நம்ம. இப்போ அங்கங்கே ஒயிட் லைட்டாக இப்போ அலைகள் இன்னும் கொஞ்சம் டார்க்காக போடணும். பட் எனக்கு வந்து இப்போ நம்ம நைட்டு எஃபெக்ட் போடுறதுனால அலைகளும் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டோன் ஃபுல்லாமே கொஞ்சம் பிளாக்கிஷ் அதிகமாகிடும். அதனால் நான் இந்த கலரோடையே விட்டுலாம் அப்படின்ற ஒரு இதில் விட்டுட்டேன். அடுத்து லைட் ஹவுஸ்க்கு கலர் பண்ணிடலாம். அங்கங்கே கலர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம லைட் கலர் வர இடத்துல டார்க் கலர் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பெல்லாகுது இருந்தாலும் நான் லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட் ஹவுஸ் ஃபுல்லாமே அந்த இங்கெல்லாம் ரெட்டு வருமோ அங்கெல்லாம் அந்த ரெட்டை வந்து நல்லா போட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம டபுள் கலர் ட்ரிபிள் கலர்லாம் யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் ஒயிட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெட்டே கொண்டு வரலாம். அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நான் அவ்வளோ தூரம் பண்ணலை. லைட் ஹவுஸ் மட்டும் சிங்கிள் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். அங்கங்கே லைட்டாக எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து இப்போ பேக்ரவுண்டுக்கு வந்து டார்க் ப்ளூ மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து லைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இதுக்கும் இதுக்கும் கடலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து அப்படின்னா இதோட இந்த டார்க் ப்ளூ லைட்டாக போட்டுட்டு அது மேலேயும் வந்து லைட்டாக பிளாக் கொஞ்சமாக எடுத்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு வானத்துக்கும் அந்த சீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தெரியும். இன்னொன்று நைட் எஃபெக்ட் நல்லா தெரியும். இதில் இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி நம்ம ராக்கில் வந்து பெயிண்ட் பண்ணும்போது டக்கு டக்குன்னு ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டு கலரையும் டக்கு டக்குன்னு எடுத்து மிக்ஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அந்த ஃபெவிக்ரில் அந்த அக்ரிலிக் கலர்ஸ் வந்து சீக்கிரம் காஞ்சிடும். அப்போ நீங்கள் ஒரு கலர் மேலே இன்னொரு கலர் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த உங்களுக்கு மிக்ஸ் பண்ண வரல அப்படின்னா பேலட்டில் தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அந்த கலர்ஸை வந்து இந்த ராக் மேலே அந்த ட்ராயிங் மேலே எடுத்து வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கடலுக்கும் நைட் இதுக்கும் வித்தியாசமே தெரில. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒயிட் போட்டுக்கிறேன். நான் ப்ளூ லைட்டாக காஞ்சிருச்சு. இப்போ அது மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ளூ வச்சுக்கிறேன். இப்போ நான் முதல் வந்து நல்லா ப்ளூ வந்து கொஞ்சம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ரெண்டு சைடும் கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறமா பிளாக் வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி கலர்ஸை வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இப்படியே விட்டாலும் கூட ஓகே தான். பட் இன்னும் இந்த 3D எஃபெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் மாற்றணும். இப்போ எனக்கு வந்து அலைகள் வந்து இந்த மாதிரி வேவியஸாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நான் வேவியஸாக போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒயிட் வச்சு அந்த இடத்துல லைட்டை மேட்ச் பண்ணிக்கிறேன். அதான் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக அழகாக தெரியும். அது வரைக்கும் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருக்கிற சொல்லுங்க. அகெயின் ப்ளூ கலர் லேயர் பை லேயராக பண்ணுறேன் நான். இப்போது எனக்கு அந்த கலர்ஸ்லாம் டக்கு டக்குனு காஞ்சிருது. ஸோ வந்து நான் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்துக்கள் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி ப்ளூ வச்சு அப்புறம் பிளாக் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. பிளாக் வச்சு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியல. எப்போயுமே பிளாக் எடுத்தோடனே மேலேருந்து கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மேலேருந்து அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஏன்னா எடுத்தோடனே பிளாக் வந்து டக்குன்னு நிறையா அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூம்புக்கும் அந்த பிளாக்குக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் சரி பண்ணணும். வேவிஸ் வருது இல்லையா, அதில் இந்த மாதிரி போடுங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்சோண்டு பிளாக்கும் ப்ளூவும் நல்லா கலந்த மாதிரி இருக்கும் எஃபெக்ட்டு. உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலே இருக்க அந்த பிளாக்கு எப்படி டார்க்காக இருக்குது, இந்த கீழே இருக்கிறது எப்படி கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைகளுக்கும் அந்த கடல்களுக்கும் வானத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் வந்து காஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த ப்ளூவை எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதோட பிளாக்கை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும்.
இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுடுங்க. இதில் அப்புறம் இந்த பிளாக் மேலே லைட்டாக கொஞ்சம் ஒயிட் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா க்ரே கலர் நமக்கு கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக க்ரே கலர் மிக்ஸ் பண்ணி கூட இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஏன்னா இந்த லைட் ஹவுஸ் படுற இடத்துல கொஞ்சம் நமக்கு நல்லா லைட்டு ஒழிச்ச மாதிரி தெரியும். இதுவே போதும் எனக்கு அப்படின்னா நீங்கள் இந்த க்ரே கலர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஒயிட் வச்சு கோடு போட்டு விட்டிங்கன்னா போதும். பட் எனக்கு இது பத்தலை அப்படின்றனால நான் சில விஷயங்கள் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரியலாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் வச்சு நல்லா டார்க்காக அவுட்லைன் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் அவுட்லைன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளூ கலர் வச்சு இந்த கூம்பு வந்து தெரியல, ஸோ கூம்பு தெரியறதுக்காக ப்ளூ கலர் வச்சு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டுட்டு அந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ப்ளூ கலர் மேலே லைட்டாக பிளாக்கை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். அவுட்லைன் எவ்வளோ லீனாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ லீனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ப்ரெஷஸ்லாம் கொஞ்சம் வளைஞ்சு போச்சு, நான் ஒரு பவுச்சில் வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோக்காக நான் இப்போ அவசரத்துக்கு அதை எடுத்துருக்கேன். நீங்கள் நியூவாக ப்ரெஷ் வாங்கும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லேசான இடங்கள்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க, அலைகளுக்குள்ளே போட்டுறாதீங்க, ஒயிட் கலரில் தனியாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக போட்டு விடுங்க. இங்கேயும் கொஞ்சம் ஃபில் பண்ணிடலாம், ஏன்னா இதுவும் இருட்டாக தான் இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் லைட்டான லைட்டிங் வைட்டு வந்துட்டோம், அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து நைட்டு வந்து இந்த லைட் ஹவுஸ் ஒளிரணும், அதுக்கு வந்து நான் ஒயிட்டு அண்ட் எல்லோ அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுக்க போகிறேன். நீ ஜஸ்ட் ஒயிட் மட்டும் கூட கொடுக்கலாம், அதுவும் தப்பு இல்லை. இப்போ நீலா வந்து ஷேப் பண்ணிக்கலாம் நம்ம. நீலா அப்போ எனக்கு ப்யூர் ஒயிட்டாக இருக்காது, ஸோ அதில் சில பிங்க்கு இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வரும். லைட்டிங் சின்னதாக, அப்புறம் அங்கங்கே இந்த ராக் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக அப்படியே இந்த மாதிரி போயிட்டு வச்சு விட்டு போட்டு விட்டுருங்க, அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒயிட் வச்சு நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இது இந்த கூம்பு வந்து தனியாக தெரியுது, அப்போதே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து இந்த ஒயிட்டோட லைட்டாக ப்ளூவை மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு இதை வந்து இந்த மாதிரி மீடியமில் வரைகிறதுக்கு முன்னாடி மனசில் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒயிட்டோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லோவை. இப்போ டைரெக்டாக அந்த எல்லோ மட்டும் தூக்கி லைட்டாக கோடு கூட வச்சிட்ருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த ஒயிட் எனக்கு தெரியக்கூடாது, ஸோ ஒயிட்டாகவே வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கூம்பு எனக்கு தெரியணும், நைட்டு பேக்ரவுண்டும் தெரியணும் அப்படின்றதுக்காக லைட்டாக டார்க் ப்ளூவை அந்த ஒயிட் மேலே வச்சு சரி பண்ணுறேன். இப்போ அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே லைட்டாக அந்த ஷேடோ மாதிரி தெரியும் இல்லையா, அந்த உள்ள அந்த இதுக்காக நம்ம செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் எவ்வளோவான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது ஒயிட் வச்சு பண்ணும்போது எனக்கு அந்த லைன்ஸ் வந்து நல்லாவே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த பிங்க் வச்சு நான் பண்ணுறேன். பிங்க் அதிகமாகிடுச்சு, ஸோ ஒயிட் வச்சு இதை சரி பண்ணணும். பிங்க்கு ஒரு டிப்பில் இத்தணும்னு எடுத்து கூட போதும். ஒயிட் வச்சு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூணை வந்து பிங்க்கு மூணை வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட்டு மூணாக மாற்றணும். எனக்கு ஃபுல் மூணுமே இப்போ பிங்க் ஆகிடுச்சு, ஸோ இன்னும் ஒயிட் வச்சு நான் சரி பண்ணணும். லேஸாக வச்சுக்கிறேன் இந்த கார்னர் மட்டும்தான், அந்த கார்னர் நான் பண்ணலை. இப்போ இதோட நம்ம வந்து ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அங்கங்கே ஸ்டார்ஸ் மாதிரி இந்த நட்சத்திரங்கள் மாதிரி மின்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி டார்க் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தோணும் அதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.